அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பதினாலாவது கணக்கு பார்க்க போகிறோங்க இப்போ இந்த கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேங்க அது என்ன அப்படின்னா எம் அறுபத்தி மூணு அந்த எம் அறுபத்தி மூணை பார்த்துட்டு வாங்கங்க அந்த எம் அறுபத்தி மூணில் சில அடிப்படை விதிகள் இந்த கணக்கு போடுறதுக்கு சில விதிகள் கொடுத்துருக்குறேன் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ கணக்கு ஒரு முறை படிப்புமா இடைக்கண்டத்தை ஒரே பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே ஹச் ஒன் அழகுகள் மற்றும் ஆர் ஒன் அழகுகள் ஆகும் இடைக்கண்டத்தின் உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் முறையே ஹச் டூ அழகுகள் மற்றும் ஆர் டூ அழகுகள் ஆகும் மற்றும் ஹெச் டூ ஈஸ்ட்டு ஹெச் ஒன் ஈக்வல் டு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு எனில் ஆர் டூ ஈஸ்ட்டு ஆர் ஒன்னின் மதிப்பு யாது இப்போ இது தாங்க இடைக்கண்டம் இடைக்கண்டங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு போட்டு காமிக்கிற மாதிரி இடைக்கண்டங்கிறது இது தாங்க இடைக்கண்டம் இப்போ வெள்ளை கலரில் போட்டிருக்கேன் இல்லையா இது தாங்க இடைக்கண்டம் இப்போ இந்த இடைக்கண்டத்தில் என்னங்க கொடுத்துருக்கு உயரம் மற்றும் ஆரம் முறையே ஒன் உயரம் வந்து ஹச்சுவனுங்க இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டேன் இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் இதை ஒரு பகுதியாக கொண்ட கூம்பு இதிலேந்து ஆரம்பிச்சிடும் கூம்பு இடைக்கண்டங்கிறது இந்த வெள்ளை கலரில் போட்டது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் அப்போ இதை ஒரு பகுதியாக கொண்ட கூம்பு அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் முழு கூம்பு அதனுடைய உயரம் வந்து ஹச்சி ஒன் அழகு அப்படின்னா இந்த ஏழுலேருந்து இந்த பி வரைக்கும்ங்க ஏழுந்து பி வரைக்கும் எவ்வளோதான் ஹச்சுவன் அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் ஹச்சுவன் குறிச்சிக்கிட்டோம் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் ஆரம் வந்து ஆறு ஒன்றுங்க அப்போ இந்த பெரிய கூம்பினுடைய ஆரம் வந்து ஆறு ஒன்று இப்போ இது ரெண்டும் புரியுதாங்க உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஹச் ஒன்று இந்த பெரிய கூம்பினுடைய அடிப்பகுதி வட்டமாக இருக்குது இதனுடைய ஆரம் வந்து ஆறு ஒன் இதை குறிச்சிட்டோம் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இடைக்கண்டத்தினுடைய உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் ஹச் டூ இதனுடைய உயரம் ஹச் டூங்கிறாங்க ஹச் டூனா இந்த இதிலே இந்த டீன்னு குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுலேருந்து இந்த பி வரைக்கும் இது வரைக்கும் வந்து ஹச் டூங்க இதான் என்னது இந்த இடைக்கண்டத்தினுடைய உயரம் ஹச் டூ அப்புறம் என்னங்க கொடுத்துருக்கு முறையே ஹச் டூ அழகுகள் மற்றும் ஆர் டூ இப்போ இதனுடைய இது வந்து ஆர் டூன்னு சொல்லிட்டாங்க இது ஹச் டூன்னு சொல்லிட்டாங்க என்றால் அதோட இன்னொரு கண்டிஷன் ஹச் டூ ஈஸ்ட் ஹச் ஒன்னுங்கிறது ஒன்று ஈஸ்ட் ரெண்டு அப்போ ஹச் டூ ஈஸ்ட் ஹச் ஒன் வந்து ஒன்று ஈஸ்ட் ரெண்டுன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஒரு விகிதத்தை பின்னமாக எழுதலாம் அப்போ ஹெச் டூ ஈஸ்ட்டு ஹச் ஒன்னுங்கிறத ஹச் டூ பை ஹச் ஒன் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் இது ஒன்று த தயார் பண்ணி வச்சிருக்கோங்க என்றால் ஆர் டூ ஈஸ்ட்டு ஆர் ஒன் என்னென்னு கேட்டிருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வடிவத்த முக்கோணங்கள் இருக்குதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பெரிய முக்கோணத்தை எடுத்துங்களேன் ஏ பிசி அதாங்க இங்கே போட்டிருக்கேன் ஏ பிசி இதனுடைய ஆரம் என்ன பண்ணுறது ஆர் ஒன் அதனால் ஆர் ஒன்று குறிச்சிட்டாங்க மொத்த உயரங்கிறது ஹச் ஹச் ஒன் இருக்கு இருக்குது பாருங்கள் அந்த ஹச் ஒன்றை குறிச்சிட்டாங்க இந்த படத்தை தனியாக போட்டுக்கிட்டோம் அப்புறம் சிறிய அந்த கூம்புலேருந்து ஒரு கோணத்தை வெட்டி எடுத்துட்டோம் ஏடிஇ அப்போ ஏடிஇ இப்போ ஏடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த சின்னோண்டு தான் இந்த டினுடைய மதிப்பானது ஆர் டூ ஆரம் ஆர் டூ போட்டுக்கிட்டேங்க இப்போ இது எவ்வளோதுன்னு பார்க்க போகிறோங்க ஏடி இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஹச் ஒன்றுங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஹச் டூங்க அப்போ இந்த ஏடி என்னங்க இதுலேருந்து இதை வச்சு கழிக்கணும் அப்போ ஹச் ஒன்னுலேருந்து இந்த ஹச் டூவை கழித்தோம்னா இந்த சின்ன முக்கோணத்தினுடைய உயரம் கிடைக்கும் இது புரியுதாங்க ஏடிஇ ஏடிஇ இது ஆர்டூ டூ குறிச்சிட்டேன் இந்த ஏடியினுடைய நீளமானது மொத்த நீளம் ஹச் ஒன்னுலேருந்து இந்த இதுலேருந்து வரைக்கும் இருக்க ஹச்சு டூவை கழிக்கிறோம் அப்போ ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் போதுங்க இது ரெண்டும் வடிவத்தை முக்கோணம் ஏன் வடிவத்த முக்கோணம்னா இங்கேயும் தொண்ணூறு டிகிரி இங்கேயும் தொண்ணூறு டிகிரி ஒரு இணைக்கோட்டை குறுக்கு கூடு வெட்டினான்னு போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா அதன்படி இந்த இடத்துல இருக்க ஈயினுடைய கோணமானது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சீனுடைய கோணத்துக்கு சமம் அதாவது இந்த சியினுடைய கோணமும் இந்த ஏயினுடைய கோணமோ உங்களுக்கு வேணால் ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இருக்கிற இந்த சீனுடைய குணமும் இந்த இருக்கிற ஈயினுடைய கோணமோ சமம் இப்போ இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தால் என்னங்க இருக்கும் மூணாவது கோணமும் சமமாக தான் இருக்கும் அதான் விதி அப்போ இதிலேருந்து என்ன செய்யலாம் பக்கங்களின் விகிதங்கள் சமம் இப்போ பக்கங்களின் விகிதங்கள் சமம்னா முதல்ல என்ன பண்ணுவோம் அங்கே டிஇ எடுத்துக்கோங்க டிஇ டிஇ குட்டி முக்கோணத்துக்கு டி எடுத்துக்கிட்டோம் பெரிய முக்கோணத்துக்கு என்னங்க எடுத்துக்கணும் பிசி ஈக்குவல் டு இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் சார் வந்து இந்த டிஇ எடுத்துக்கிட்டீங்க ஏன் பிசி எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா இங்கே கேள்வியை பாருங்கங்க ஆர் டூ ஈஸ்ட்டு ஆர் ஒன்றுன்னு கேட்டிருக்குங்க அப்போ ஆர் டூக்கு எங்கெங்க இருக்குது இங்கே தானே இருக்குது அதனால தான் பை பிசின்னு எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு புரியுதுங்களா அப்புறம் என்ன செய்யணும் இங்கே ஏடி பை ஏடி பை இங்கே ஏடிக்கு பதிலாக என்னங்க இருக்குது ஏபி இருக்குது ஏபி ஈக்குவல் டு அடுத்தது எழுதலாங்க என்னங்க எழுதலாம் அப்படின்னா ஏஇ பை ஏசி இது நமக்கு தேவையில்லைங்க இப்போ இதில் மதிப்புகளை பிரதிடுவோமாங்க என்ன பிரதிகிட போகிறோம் டிஇ டிஇக்கு பதிலாக என்னங்க ஆர் டூ பை பிசி பிசி எவ்வளோங்க ஆர் ஒன் ஈக்குவல் ஏடி ஏடி எவ்வளவுங்க ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ பை ஏபி எவ்வளவுங்க ஹச் ஒன் இப்போ மதிப்புகளை நம்ம பிரதையிட்டுட்டோம் இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல என்ன செய்யலாம்னா இப்போ அஞ்சு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு பை ஏழுன்னு இருக்குன்னு வச்சுங்க இப்போ என்ன செய்யலாம் ஏழை பொதுவாக எடுத்துக்கிட்டு அஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ இதையே ரிவர்ஸுக்கு வாங்கங்க அஞ்சு பிளஸ் ரெண்டு பை ஏழு எப்படிங்க போடலாம் அஞ்சு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு பை ஏழு போடலாம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ பை ஹெச் ஒன்னுங்கிறத நம்ம ஹச் ஒன் பை ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ பை ஹெச் ஒன்னு மாற்ற போகிறோங்க அப்போ என்ன செய்யறோம்னா ஆர் டூ பை ஆர் ஒன் ஈக்வல் டு ஹச் ஒன் பை ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ பை ஹச் ஒன் இப்போ அடுத்த ஸ்டெப்புங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன எழுதிக்கலாம் நம்ம அப்படின்னா ஆர் டூ பை ஆர் ஒன் ஈக்வல்டு எந்த நம்பரையும் அதே நம்பராக அடிச்சுன்னாங்க ஒன்று அப்போ ஒன் மைனஸ் ஹச் டூ பை ஹச் ஒன் ஹச் டூ பை ஹச் ஒன் எவ்வளோங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒன் பை டூ

இப்போ இதை பின்னமாக எழுதுவோமாங்க எதை பின்னமாக எழுத போகிறோம் அப்படின்னா ஆர் டூ பை ஆர் ஒன் அப்படிங்கிற பின்னத்தை ஈஸ்ட்டாக மாற்றுவோம் அப்போ ஆர் டூ ஈஸ்ட்டு ஆர் ஒன் ஈக்குவல் டு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இங்கே என்னங்க கேட்டிருக்கு ஆர் டூ ஈஸ்ட்டு ஆர் ஒன்று அப்போ ஆர் டூ ஈஸ்ட்டு ஆர் ஒன்னுடைய மதிப்பானது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு புரியுதாங்க இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையே டச் பண்ணுங்கள் பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமாங்க நன்றிங்க